ஹெல்த் இஸ் வெல்த். வெல்கம் டு தோழிஸ் ஹெல்த். தெரிஞ்சதும் தெரியாததும் அறிஞ்சதும் அறியாததும் மருத்துவ குறிப்புகள் பகுதி 13ல் ஒரு 10 வகையான மருத்துவ குறிப்புகளை பார்க்கலாம் வாங்க. இறைப்பையை சுத்தம் செய்கிற சக்தி வந்து கீழா நெல்லிக்கு இருக்குதுங்க. எம்டி ஸ்டமக்கில் கேரட் ஜூஸை ராவாக 30 ml எடுத்து அதை 5 நிமிஷம் வாயிலே அப்படி வச்சிருந்து உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம உடம்புல உள்ள டாக்ஸினை ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. அசிடிட்டி பிரச்சனைக்கு, கான்ஸ்டிபேஷனுக்கு, பைல்ஸ்க்கு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த சொல்யூஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, டென்ஷன் ஃப்ரீயாக இருக்க வைக்குது, ஹார்ட்டை ரிலாக்ஸாக வைக்குது, வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலத்தை கட்டுப்படுத்துது. நாம் அன்றாட சமையலில் உபயோகிக்கக்கூடிய சீரகத்துக்கு உடம்புல உள்ள அழுக்க போக்கக்கூடிய சக்தி இருக்குங்க. முதல் நாள் நைட்டே ஊற வச்ச வெண்டைக்காய் துண்டுகளோட நீரை பருகிறதுனால நம்ம எலும்பு ஸ்ட்ராங்காகிறது மட்டும் இல்லை, சுவாசம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாக அமையுது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி, நார்ச்சத்து, அந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால இது வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு தீர்வாக அமையுது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. பைனாப்பிள் ஜூஸை அடிக்கடி எடுத்துக்கிறது கோல்டு வராமல் நமக்கு ப்ரிவென்டிவாக பாதுகாக்குதுங்க. பைனாப்பிள் ஜூஸ் இஸ் 5 times மோர் எஃபெக்டிவ் தான் காஃப் சிரப். நம்ம அன்றாட சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய பூண்டுக்கு வந்து வாயுவை அகற்றக்கூடிய தன்மையும் கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மையும் இருக்குங்க. அதனால் பூண்டை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. வல்லாரைக்கீரையை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது இதயம் மற்றும் மூளையோட பலத்துக்கு நல்லதுங்க. இஞ்சி மற்றும் தனியாவுக்கு நம்ம உடம்புல உள்ள பித்தத்தை குறைக்கக்கூடிய சக்தி இருக்குங்க. எலுமிச்சை நீரில் வாய் கொப்பளிக்கிறது வாயில் உள்ள துர்நாற்றத்தை போக்குங்க. வெஜிடேரியன் உணவுகளை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது நம்மளோட எனர்ஜியை கெயின் பண்ணக்கூடிய விஷயத்தில் முக்கிய பங்கு வகிக்குங்க. நம்மளோட ஒவ்வொரு ஹேபிட்ஸுமே நம்மளோட எனர்ஜியை கெயின் பண்ணக்கூடிய தன்மையும் நம்ம எனர்ஜியை லாஸ் பண்ணக்கூடிய தன்மையும் இருக்குங்க. அப்படி எனர்ஜியை கெயின் பண்ணக்கூடிய தன்மைகளில் நம்மளோட பிஹேவியர்ஸ் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பு, கருணை, சந்தோஷம், அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை பிடிச்சு செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யும்போது நம்மளோட எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக கெயின் ஆகுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோட நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தோழிஸ் ஹெல்த்திலிருந்து நான் உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.